இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால், தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் 15 நாட்களும் புரட்டாசி மாதம் 15 நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம். சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் இருக்கும். ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, குரு, கன்னிராசியில் புதன், கன்னிராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் 5 தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி கன்னிராசியில் பயணம் செய்கிறார். அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார். இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சுகமும் சந்தோஷமும் தேடி வரப்போகிறது. குலதெய்வ அருள் வீடு தேடி வரும் மாதம். உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படும் மாதமாக செப்டம்பர் மாதம் அமைந்துள்ளது. நவகிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வையை பொறுத்து இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மாத முற்பகுதியில் அதிர்ஷ்டமும் அறிவும் இணைந்த யோகம் கைகூடி வந்துள்ளது. 3 இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 4 வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். செப்டம்பர் 5 தேதிக்கு மேல் சுக்கிரன் துலாம் ராசியில் பயணம் செய்கிறார். சனி 8 வீட்டில் இருந்தாலும் தடை தாமதங்கள் தகர்த்து எறியப்படும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பிரச்சனை ஏற்படும் போது காப்பாற்றுவதற்கு கடவுள் ஒருவரை அனுப்பி வைப்பார். 3 அதிபதி 3 வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் பயம் நீங்கி மனோதைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தகப்பன் வழி உறவினர்கள் உதவி செய்வார்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்கள், நன்மைகள் நடைபெறும். தொட்டது துலங்கப் போகிறது. ராசி அதிபதி புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கோணம் பெறுவது அற்புதமான காலகட்டமாக உள்ளது. அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய வேலைக்கு அப்ளை செய்யலாம். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் வெற்றிகரமாக ஏற்படும். உங்களை வாட்டி வதைத்த அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட போகிறீர்கள். நல்ல பண வருமானம் கிடைக்கும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புது வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். சுக்கிரன் 5 வீட்டிற்கு வருவதால் பிள்ளைகளினால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண் தொழில் முனைவோர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். திருமணம் செய்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். மாணவர்களுக்கு மன அமைதியும் தெளிவும் ஏற்படும். அஷ்டமத்து சனி இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. நோய் தொற்று அதிகம் உள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டாம். திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் பண முதலீடுகளை தவிர்த்து விடவும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது மாற்றங்கள் வரலாம். புத்திரபாக்கியம் கைகூடி வரும். குலதெய்வ அருள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் தேடி வரும். நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வர பெருமானை வணங்க நன்மை நடைபெறும். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வணங்க பாதிப்புகள் நீங்கும். இந்த மாதம் உங்கள் பொருளாதாரம், வேலை, குடும்பம் போன்ற அனைத்து முக்கிய அம்சங்களிலும் முன்னேற சரியான மாதமாக காணப்படுகிறது. குடும்ப உறவுகள் சுகமாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் போதுமான நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படக்கூடும். உயர்கல்வியை தொடங்குபவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஆலோசனையை பின்பற்றினால் நீங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற முடியும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவைப்படலாம். மிதுன ராசி இளம் வயது காதலர்களுக்கு இந்த மாதம் சிறிய விஷயங்களில் கூட தவறான புரிதல்கள் இருக்கலாம். எனவே நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. திருமணமான தம்பதிகள் தங்களது கடந்த கால வேறுபாடுகளை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க இது சிறந்த மாதமாக தெரிகிறது. குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்பட முயற்சி செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கலாம். தொழில் அல்லது வியாபாரம் மூலம் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படலாம். மேலும் உங்கள் பழைய கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்த முடியும்.
குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவிடலாம். இப்போது உங்கள் எதிர்கால தேவைகளை கவனித்துக் கொள்வதற்கு உங்கள் செலவுகளை குறைப்பது மற்றும் சேமிப்பதை அதிகரிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் சில போட்டிகளை சந்திக்க நேரிடும். ஆனால் உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் முறியடித்து வேலையில் வெற்றி பெறலாம். நீங்கள் திறமையாக செயல்படலாம் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து சக ஊழியர்களிடமிருந்தும் பாராட்டுகளை பெறலாம். அதே நேரத்தில் பணியில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் நல்ல எண்ணிக்கையில் வாடிக்கையாளர்களை பெறலாம். வர்த்தகம் உங்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடும். ஆனால் புதிய வணிக முதலீடுகளை செய்யும்போது எச்சரிக்கையாக இருங்கள். கூட்டு வணிகமும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடும். ஆனால் வணிக ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு கவனமாக இருங்கள். மிதுன ராசியில் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் மிகவும் சவாலான நேரத்தை சந்திக்க காண்பீர்கள். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கலாம். என்றாலும் உங்கள் முயற்சிக்கான பலனை பெற முடியாது. உங்கள் இலக்குகளை அடைய ஒரே வழி உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதாகும். நீங்கள் பொதுவாக சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் வயிறு அல்லது சிறுநீரகம் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் உணவு உட்கொள்ளலில் கவனமாக இருங்கள் மற்றும் கடுமையான உணவு கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தவும். மேலும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும். இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பள்ளி மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உயர்கல்வியை தொடங்குபவர்கள் மனதை ஒருமுகப்படுத்த இயலாமை, கவனச்சிதறல் போன்ற தடைகளை தாண்டி முன்னேறலாம். அவர்கள் இப்போது புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமும் தரும் பலன்கள் கிடைக்க இருக்கிறது. வருவது வரட்டும் என்று அமைதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று செய்து கொண்டிருப்பது நல்லது. எதிர்கால திட்டமிடலை ஒத்திவைப்பது உத்தமம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையத் துவங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து எதிர்பார்க்கும் பண வரவு சீராக அமையும். பழைய கடன் பாக்கிகளை கூட வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில தடைகள் ஏற்பட்ட பின்னர் வெற்றியை காணக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பெண்கள் முழு முயற்சி செய்வார்கள். புது வரவு ஒன்று உங்களை நாடி வரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். நன்றி, வணக்கம்.